உச்ச நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ரத்து செய்தது. இந்த திட்டம் என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது, அரசியல் சட்டத்தின் அடிப்படைக்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குறிப்பாக இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் யார் நிதி கொடுக்கறாங்க, யாருக்கு கொடுக்கறாங்க, எவ்வளவு கொடுக்கறாங்க என்பதை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மக்களுக்கு உரிமை இருக்கிறது. ஜனநாயக விரோதமாக உருவாக்கப்பட்ட திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததோடு அவங்க என்ன தீர்ப்பில் சொன்னாங்க, இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம், தீர்ப்பு வந்த அடுத்த 3 வாரத்திற்குள் இந்த திட்டத்தை அமுலாக்கக்கூடிய அங்கமாக இருந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதை 6ஆம் தேதிக்குள்ள அந்த விவரங்கள் முழுவதையும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிட வேண்டும். தேர்தல் ஆணையம் விவரங்கள் கிடைத்த பிறகு 13ஆம் தேதி தங்களுடைய வெப்சைட்டில் போட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தலைமை சீஃப் ஜெனரல் மேனேஜர் தீர்ப்பு 15ஆம் தேதி வந்தது, 16ஆம் தேதி 17ஆம் தேதி எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, உடனடியே தர முடியாதுன்னு அப்படி அவர் சொல்லலை. காத்திருந்து கடைசியாக 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்காரு. இந்த விவரங்கள் முழுவதையும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு 3 மாதம் 30ஆம் தேதி வரையில அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்படி என்ன அர்த்தம், தேர்தல் முடிஞ்சிடும், தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக, மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக எங்களால் விவரத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, இது மோடி அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு, மோடி எடுத்த கொள்ளையை மக்கள் தெரிந்து கொள்ள கூடாது என்ற அந்த நோக்கத்தோட தான் மோடி அரசாங்கத்துக்கு, மோடி அமித்ஷா அரசாங்கத்துக்கு பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைமை என்பது துணை போகிறது. அந்த கொள்ளையில துணை போற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க, சரி இது இறுதியாக வழக்கு பிறகு விசாரிப்போம். ஆனால் என்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த விவரங்களை கேட்கிறதோ அந்த விவரங்கள் அனைத்தையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வடிவத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று 19ல தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. 2019ல 22,217 பாண்டு 2019ல, பிறகு 22 மொத்தம் 44,000 பாண்டு தான். அதுக்கு 44,000 பாண்டு இந்தியாவில் ஒரு 29 ஸ்டேட் பேங்க் பிரான்ச் தான் இந்த விஷயத்தை டீல் பண்றாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 2019ல நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று என்ன சொல்றாருன்னா, சில மணி நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விவரத்தை கொடுக்க முடியும், அல்ல சில நாட்கள் கொடுக்க முடியும், எங்களால் June 30ஆம் தேதி அவகாசம் கேட்பது என்பது இது மோசடியானது, ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக பாஜக மோடி அமித்ஷா பொறுத்த வரையில அது அவர்களுடைய பாசிச கொடுங்கரங்கள் என்பது இன்றைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமை இருக்காரு சீஃப் ஜெனரல் மேனேஜர், அவர் அழுத்திக்கிட்டு இருக்கு. ஆகவே அதுக்கு அடிபணிந்து இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தலைமை அதிகாரி சீஃப் ஜெனரல் மேனேஜர் என்பவர் இந்த கொடுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே ஸ்டேட் பேங்க் சாதாரணமானதல்ல, இந்தியாவில் எல்லா வங்கிகளை விட முதன் முதல 1990ஆம் ஆண்டு எல்லா வங்கி கிளைகளும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு சுவிட்ச் எடுத்தா உடனே வரும். ஆகவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த சீஃப் என்று சொல்லக்கூடிய காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. 44,000 வந்து பெரிய விஷயம் இல்லை. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லிருக்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 44 மில்லியன் டிரான்சாக்ஷன் செய்கிறாங்க. 44 மில்லியன், 4 கோடிக்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணவங்களுக்கு 44,000 பாண்டு விவரத்தை அனுப்ப முடியாதா? ஆகவே மோடி அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய, மோடி அரசு ஊழலை கொள்ளையை பாதுகாக்கும் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சீனமே எடுத்து நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே உடனடி உடனடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த தேர்தல் நிதி பத்திரம் வாங்கிய யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்ற விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட வேண்டும் வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். குறிப்பாக அந்த பாஜக பொறுத்தவரையில அவங்க அந்த தேர்தல் நிதி பத்திரம் மட்டும் அதுக்கு பல விவரங்கள் வந்திருக்கு. தேர்தல் நிதி அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு என்ன செய்யறாங்க, நூதனமாக செய்யறாங்க, இந்த அமலாக்கத்துறை அனுப்புவாங்க, முதலாளி வீட்டில் ரெய்டு பண்ணுவாங்க, 2-3 நாள் பொறுத்த முதலாளி பிஜேபி பணம் கொடுப்பான். கிட்டத்தட்ட 30 முதலாளிகள் பிஜேபிக்கு 335 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அம்பலமாக பேப்பர் வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் என்ன கேட்டோம், அந்த தேர்தல் பத்திரம் அது அரச விரோதமான தீர்ப்பு வந்த பிறகுதான் பிஜேபி நேஷனல் கவுன்சில் கூட டெல்லியில் 10,000 பேர் கலந்துட்டா சொல்றாங்க. மோடி பேசினாரு, நட்டா பேசுறாரு, அமித்ஷா பேசினாரு, ஒரு வார்த்தை தீர்ப்பு பற்றி சொல்ல வேண்டாமா? சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து சவட ஊழல் சவடால் பேசுறாரு, தமிழ்நாட்டில் வந்தவர் இப்படி வந்து ஊர் சிரிச்சுக்கிட்டு இருக்க, சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிடுச்சு, அரசு விரோதமான சொல்லியிருக்கே, அதை பற்றி பதில் சொல்ல. ஆகவே மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த முழு விவரம் வெளியில் வந்தால் அம்பலமாகிவிடும், தேர்தல் தோற்று விடுவோம் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக ஸ்டேட் பேங்க் அழுத்தம் கொடுத்து அவங்க மறைக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஸ்டேட் பேங்க் உடனடியாக விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.